வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி சூப்பரான வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லாமல் கிளியராக வீடியோஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணுவீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, நண்பா. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நேச்சுரல் பிளேஸ் இது, ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. இப்போது வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ட்ஸ் வீடியோ லிங்க்கும் கொடுத்துருப்பேன், ஒயிட் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிடுங்க. இப்போ அப்படி பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து மல்டிபிள்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டு டிக்கைக்கான கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேர்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சின்னசாக தெரியும். ஸோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். பேர்ட்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த பேர்ட்ஸ்லாம் தெரிகிற மாதிரி கரெக்டாக இப்போ ஜூம் பண்ணிட்டு லைட்டாக ப்ளே பண்ணி பார்ப்போம். அது கரெக்டாக அந்த இடத்துல ப்ளே ஆகுதான்னு, பேர்ட்ஸ்லாம் கரெக்டாக வருதான்னு ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேர்ட்ஸ்லாம் கரெக்டாக வீடியோவில் வந்து ஷோ ஆகுது. இப்போது வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் எஃபெக்ட் வீடியோ லிங்க்கும் கொடுத்துருப்பேன், ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார் எஃபெக்ட் வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணும். ஸோ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணும். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ண தெரியலனா அதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோவே போட்டிருக்கேன் எப்படி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும்னு. அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி கீழே வந்து கார்னரில் செட் பண்ணிக்கோங்க. அது ஃபுல் சைஸாக இருந்தாலும் சரி, ஆஃப் சைஸாக இருந்தாலும் சரி, கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல கீழே வந்து சென்டரில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஸை வந்து. இப்போ செட் பண்ணிட்டு டிக்கைக்கான கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோ இப்போ ஒவ்வொருத்தர் ஃபோட்டோஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டேச்சுரேஷன் வந்து செட் பண்ணிட்டு டிக்கைக்கான கொடுத்துருங்க. இப்போ அகைன் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூணுலாம் பேக்ரவுண்டில் தெரியணுன்றனால அது கொஞ்சம் ஃபோட்டோ வந்து சின்ன சைஸுக்கு வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. இப்போ வந்து நம்ம ஷேடோ வந்து ஆட் பண்ணோம். ஸோ அப்போ ஷேடோ கீழே ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வந்து நம்ம லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணுறப்ப கரெக்டாக அந்த இடத்துல வந்து அக்யூரேட்டாக அந்த வீடியோஸ் வந்து லிரிக்ஸ் வந்து தெரியும். ஸோ அதனால் இப்போ நம்ம ஷேடோ வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து செகண்டாக இருக்க அந்த ப்ரஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதோடய சைஸ் இருக்கும், ப்ரஷ்ஷோட சைஸு. ஸோ அதில் வந்து பெரிய சைஸை கொடுத்துருங்க. இருக்கிறதுல எந்த சைஸ் பெருசோ அதை வந்து கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் லைட்டாக இப்படி ஒரு பார்டர் மாதிரி ஒரு ட்ரா பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ நான் எப்படி ட்ரா பண்ணியிருப்பேன்னு. ஸோ இப்போ ட்ரா பண்ணிட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஃபுல்லாக நல்லா ஜூம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கோங்க, நல்லா ஜூம் பண்ணிட்டு கீழே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் கீழே இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக கீழே நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த பார்டர் நம்ம போட்ட பார்டரை வந்து நல்லா ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக அந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக்கைக்கான கொடுத்துட்டு அந்த பார்டர் இமேஜோட டைம், அதாவது நம்ம வந்து ட்ரா பண்ணியிருப்போம் அந்த பிளாக் ஷேடோ, ஸோ அதோடய டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போது எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சாங்கு லிரிக்ஸ் அந்த ரெண்டையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஓனாக வேறு ஏதாவது நீங்கள் சாங்ஸ் இதுக்கு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, பிளாக் ஸ்க்ரீனில் வேறு ஏதாவது சாங் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்கள், அந்த லிரிக்ஸ் வந்து தெரியும். இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வந்து நம்ம கரெக்டாக கீழே வந்து கார்னரில் வந்து செட் பண்ணிக்கலாம்.
இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவே கரெக்டாக அந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வந்து கார்னரில் செட் பண்ணிக்கோங்க. நம்ம பார்டர் இமேஜ் ஆட் பண்ணனால தான் உங்களுக்கு வந்து அந்த லிரிக்ஸ் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக பார்த்தாலே அது லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த நான் சொன்ன அந்த பார்டர் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக்கை கான் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து அக்யூரேட்டாகவே தெரியும். ஸோ அதோட அந்த சைஸை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் அப்படியே டெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மறையுதுன்னா அதை கொஞ்சம் மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபுல்லாக லிரிக்ஸ் வந்து தெரிகிற மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ வந்து வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜி லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டீரியலுமே கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ சாங்கும் லிரிக்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம ஆட் பண்ண எல்லா மெட்டீரியலுமே கரெக்டாக ஸ்டக் ஆகாமல் ப்ளே தான் ஒரு டைம் ப்ளே பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பராகவே ப்ளே ஆகுது. இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் கொஞ்சம் மேலே கூட கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிரிக்ஸ் வந்து அது கொஞ்சம் மூவ் ஆகிட்டு கரெக்டாக ட்ரான்ஸ்லேஷன் ஆகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் லிரிக்ஸ் வந்து மறையிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் மேலே வந்து ஏற்றி செட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்பத்தில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டியில் வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட்னு இருக்கும், அதில் மட்டும் 60 கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோ வந்து ஸ்மூத்னஸாக இருக்கும். இப்போ வீடியோவை சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும்.